ஸ்ரீ மகான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரிஷோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி யஸ்ய வாக்ப்ருத்தி பர்யந்தாய இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேஹ பரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. அம்போருஹாட்சமரவிந்த நிபங்க்ரயுக்மம் ஆதாம்ரதாமரச ரம்யகராக்ரகாந்தி ஷங்காலகம் பிரமரவிப்ரமகாயகாந்தி பீதாம்பரம் வபுரதஸ்து வயம் ஸ்தவாம. அழ்வானுடைய சிவை கண்டஸ்தவத்தில் 68வது ஸ்லோகார்த்தத்தை இப்போ நாம் பார்க்க இருக்கின்றோம். எம்பெருமானுடைய திருமேனி அழக அனுபவிக்கணும்னாக்க ஆழ்வான் சீசக்திகளை கொண்டு அனுபவிக்கணும். ஆழ்வான் சீசக்திகள் அது அப்படி இப்படியே அங்கங்கே விசகலித்தமாக ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவித்ததெல்லாம் ஒரு சேர கொண்டு வந்து ஆழ்வான் அனுபவிக்கிற அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். இதுக்கு மின் ஸ்லோகத்தில் அடைய விஜாபனம் பண்ணின்றது பசேம தேவ சரத சதம் ஈதிருஷம் துவாம் என்று. பசேம என்பது சொல்ற நீலாஞ்சனாத்ரி நிபம் உன்னதம் ஆயதாட்சம் ஆஜானு ஜைத்ரபுஜம் ஆயத கர்ணபாசம் ஸ்ரீவத்சலக்ஷணம் உதார கபீர நாபிம் பசேமதேவ சரதா சதம் ஈதிருஷம் துவாம். இப்படி இருந்துருக்கிற எம்பெருமான நான் சேவிச்சுட்டே இருக்கணும். பசேம சரத சதம்னு சொல்லி சொன்ன சதம் சமாகான்னு 100 வருஷங்கள்லாம் நான் சேவிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றேன். இந்த பிரகிருதி மண்டலத்துல எனக்கு எவ்வளவு ஆயுசு போட்டிருக்கோ அவ்வளவு ஆயுசு காலத்துலயும் அந்த எம்பெருமானை சேவிச்சுட்டே இருக்கணும்னு. இதுக்குதான் சிவி குண்டஸ்தவத்துல சொல்லி அனுபவிக்கிற அந்த எம்பெருமானு தான் தேவப்பெருமாள அனுபவிக்கிறாருன்னு சமானமான பதங்களை போட்டு தேவப்பெருமாள் அனுபவிக்கச்சேன். நிஷேவிதம் துவாம் சததோத்கயாஸ்ரீயா கரீஷ பசேம பரசதம் சமாகான்னு மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வான் தேவப்பெருமாள. கரீஷ பசேம பரசதம் சமாகான்னு சிவை குண்டத்துக்கு போனா அங்க பசேமான்ற வார்த்தையே தேவையில்லை. என்ன சதா பசியந்தி சூரியகான்னு எப்பவுமே தானே சேவிச்சுட்டே இருக்க போறேன்னு கேட்டேன். இன்னமொரு நூற்றாண்டிரும்னு சொல்ற மாதிரி எல்லா சமயத்திலையும் அந்த எம்பெருமானுடைய சேவை நம்மளை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக சொல்ற வார்த்தை அது. அப்போ அந்த பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கணும்னு. பெருமாளை சேவிச்சுட்டே இருந்தாக்க கண் இருந்தா வாய்ப்படைத்த போலன்னு பெறணுமே. ஜிஹ்வே கீர்த்திய கேசவம் முரரிப்பம் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயாச்சித கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு. முகுந்த மாலையில ஆழ்வார் சாதிக்கிறார் குலசேகர ஆழ்வார். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் அந்த நாக்கு படைத்த பயன் என்ன வாய் படைத்த பயன் என்ன என்று கேட்ட கேசவம் கீர்த்தைய எம்பெருமான எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்றது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதான் என்று சொல்ற. வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லன்னு ஆழ்வார் சாதிக்கிற மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்தவன் அல்ல நானு. நான் பண்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாமே அனுபவ பரிவாகமாக இருந்துட்டு இருக்கிறது. அந்த பெருமாள் இது வந்து எதுகை மோனையோட பாசுரங்கள்லாம் பேனாவையும் பென்சிலையும் வச்சுட்டு எழுதின பாசுரங்கள் அல்ல. அந்த எம்பெருமானை சேவிக்கச்சே அந்த அனுபவ பக்தியினுடைய பிரவாகம் பாசுரங்களாக வெளியில வந்திருக்கு அவ்வளவுதானே தவிர அந்த மாதிரிதான் ஆழ்வானுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே. அந்த எம்பெருமானை சேவிக்கிற சேவிச்ச உடனே வாய் வெறுமை இல்லை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தோன்றது. ஸ்தோத்திரம் பண்ணச்சே எப்படி ஸ்தோத்திரம் பண்றது என்று கேட்டோம்னாக்க அந்த வாய் படைத்த பிரயோஜனத்தை பெறுவதற்காக வாயார ஸ்தோத்திரம் பண்ணணும், திருமாலுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும், திவ்யாத்ம ஸ்வரூபத்தை ஸ்தோத்திரம் பண்றது, திவ்யமங்க எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆனா அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஸ்தோத்திரம் பண்றதுன்றது எல்லாருக்குமே ரொம்ப சுலபம். அது
இன்னும் கேட்டா அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் அந்த பெருமாளை சேவிச்சோம்னா நம்மள பைத்தியம் பிடிக்க வச்சிடும், பிச்சையர வச்சிடும். அவர் இன்னொரு வாட்டி சேவிக்காத போயிட்டோமானாக்கா நமக்கு மனசே சரியில்லாத போயிடும். அப்படிப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தை இங்க பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினதுனால சரதசதம் பசியம என்று ஈதிருஷம் துவாம் இப்படிப்பட்ட எம்பெருமான நான் சேவிச்சுட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணின உடனே அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அம்பரீஷோபாக்கியானத்துல சொல்லச்சே கரௌஹரேர் மந்திரமார்ஜனேனு சொல்லி சொல்ற கைபடைத்த பயன் என்ன என்று கேட்ட அந்த பெருமாள் சன்னதிய நன்னா சுத்தம் பண்ணி தொடச்சி கோலம் போட்டு எல்லாம் பண்றதுதான் இருந்துட்டு இருக்க, அதுதான் வந்து பரம புருஷார்த்தமா. கரௌஹரேர் மந்திரமார்ஜனேனு இப்ப பூரியில பெருமாளுக்கு ரதோத்சவம் நடக்கிறது, ரத யாத்திரைன்னு சொல்லி அந்த ரத யாத்திரையில முதல் நாள்ல ராஜாவா இருக்கும், அந்த தேசத்து ராஜாவா இருந்துட்டு இருக்கும், தங்கத்தால சம்மார்ஜனி விளக்குமாறு அதை வச்சுண்டு சுத்தம் பண்றதுக்காக பெருமாள் எழுற வீதியை சோதனம் பண்ணிட்டு போகணும். அதுதான் கைபடைத்த பயன். பெருமாள் எதிர நாம எந்த ராஜாவும் ராஜா இல்லை, எல்லாரும் தாசன்தான். ராஜாதி ராஜனாக இருந்திருக்கவ பெருமாள் ஒத்தர் தான் அது. ஆகையால அந்த கை படைத்த பையன், வாய் படைத்த பையன் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது, எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்றது, அந்த மாதிரி இதுதான் பண்ணணும். அந்த ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிற எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஸ்தோத்திரம் பண்றார். இங்க அம்போருஹாட்சமரவிந்த நிபங்கிரயுக்மம் ஆதாம்ரதாமரச ரம்யகராக்ர காந்தி. எடுத்த உடனே பெருமாளுடைய திரு கண்கள் தான் தெரியறது. அந்த திரு கண்களை மங்களாசாசனம் பண்ற என்ன பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல சம்பூர்ணமா விழறதுனால அந்த திரு கண்களை சொல்றது. கண்களுக்கு செம்மை இருப்பது காரணம் என்ன? எப்ப பார்த்தாலும் பெருமாள் ஆசிரித்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றதையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்க, அதை நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த கண்கள்லாம் செவந்த கண்களுக்கு நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்ன என்ன பிச்சேர வச்சுட்டு அந்த கண்களை சொன்னான். அந்த கண்ணுல தான் கண்ணு வந்து தேஜோ ரூபமாக இருக்குன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. அப்ப அந்த தேஜோ ரூபமான அந்த இந்திரியம் இருக்க அப்படியே எல்லாரையும் ஆக்கர்ஷணம் பண்ணும், அந்த ஒளி பிழம்பாக இருக்கும் அந்த பெருமாளுடைய திரு கண்கள்லாம் வரைச்சு. ஆனா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணுமே, எப்படி பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் எப்படி இருக்குன்னு. ஸ்ருதி போன வழியில நாம போவோம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பா. எதுக்கெல்லாம் மூலபூதமா இருக்கிறது? ஸ்ருதி தான். கப்யாசம் புண்டரீகாட்சம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி சசேதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி அப்படின்னு ஸ்ருதி வேதமே சொல்றது. இப்படி வேதம் சொல்லச்சே அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே வேதார்த்த சங்கிரகத்துல இந்த கப்யாச ஸ்ருதிக்கு அந்த கப்யாசம்ன்றதுக்கு அஞ்சு அர்த்தம் சொல்லி கடைசியில தாமரை பூ போன்ற திருக்கண்கள்ன்றத நிர்தாரணம் பண்ணிருக்க. அப்போ பாஷிகார் சாகித்து கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தலாமலாய தேற்றணும்னு அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களை மங்களாசாசனம் பண்ற. இது நிறைய ஜலம், இந்த ஜலத்தோட இருந்துருக்கிற அந்த இடத்துல பூக்கிற தாமிர புஷ்பம் அதுல வரைச்சு சாதாரணமா வறண்டு போன இடத்துல இருக்கிற தாமிர கொடிகள்ல இருந்து வரக்கூடிய புஷ்பத்துக்கு விகாசம் இருக்காது, அது பெருசா இருக்காது, அது கூம்பி இருக்கும், சின்னதா இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். அப்படி இல்லாதபடி ரொம்ப சமக்கிரமா விகசிச்சு கம்பீரம் இருந்துக்கக்கூடிய இது. நிறைய ஜலம் இருந்துட்டுன்னா அந்த நாளங்கள்லாம் நல்லா பருத்து இருக்கும், நீர் கொண்டு இருக்கும், நல்லா பருத்து இருந்துட்டு இருக்கும். சூரியனுடைய பிரகாசமும் சேர்ந்துட்டுனாக்க தாமர புஷ்பம் விகாசம் அடைய போறது, நல்லா மலர்ந்து இருக்க போறது. இப்படிப்பட்ட தாமர புஷ்பத்தோட இருந்துட்டு இருக்கிற ரவிக்கர விகரிசித்த புண்டரீக தளாமலாய தேற்றனர் அந்த தாமர புஷ்பத்தினுடைய தளங்கள் போல நீண்டதான திருக்கண்களை உடையவர் எம்பெருமான் என்று தாமிர புஷ்பத்தை திருஷ்டாந்தமாக பெருமாளுடைய திருக்கண்களுக்கு திருஷ்டாந்தமாக சொல்ற. அந்த திருக்கண்களுக்கு மாத்திரமில்லை,
தாமர புஷ்பத்தை அரவிந்த நிபங்கிரியுக்மம் பெருமாளுடைய தாமரை போன்று இருந்திருக்கிற திருவடிகளும் தாமர புஷ்பம் மாதிரி இருந்திருக்கான். அதுல ஆழ்வார் பாசுரம் கண் பாதம் கை கமலம் என்பது ஆழ்வார் பாசுரம். அந்த பாசுரத்தை தான் இந்த இடத்துல சொல்ற நம்மாழ்வார் முடிச்சோதியாய் பாசுரத்துல அனுபவிக்கச்சு இரண்டாவது பாசுரமாக சாதிக்கின்றார். கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா கட்டுரைத்த நன் பொன் உன் திருமேனி ஒளிவவ்வாதே ஒட்டுரைத்த இவ்வுலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் பொற்கின்றே காட்டுமால் பரம் சோதி. இந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கணும். அது அழகனுடைய திருமாலிதன் சொல்லையில எழுந்தருள் இருக்கிற அழகன மங்களாசாசனம் பண்ற பெருமாள் எப்படி எழுந்தருள் இருக்கேர் அப்படின்னா, ஏதனா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்லணும் என்ன, கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா. பெருமாளுடைய இதுல திருஷ்டாந்த தாஷ்டாந்திகம் சொல்லச்சு, திருஷ்டாந்தமா சொல்லப்படுவது உயர்ந்ததாக இருக்கணும், அதுல தாஷ்டாந்திகமாக சொல்லப்படுறது அது காட்டுல நினைச்ச ராஜாவாட்டம் குழந்தை இருக்கான் அப்படின்னு சொல்லணும், அதை விட்டுட்டு சேவக நாட்டம் ராஜா இருக்கான்னு எந்த இடத்துலயும் சொல்ல முடியாது. சந்திர நாட்டம் முகம் இருக்குன்னு சொல்லாமே தவிர இவன் முகமாட்டம் சந்திரன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகையால திருஷ்டாந்தத்துக்கு எப்பவுமே உயர்வு உண்டு. அந்த உயர்வு வரைச்சு இப்ப தாமரைக்கு வசதியாக சொல்லிதான் போயிடும். பெருமாளுடைய தெருக்கண்கள்லாம் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அரவிந்த நிபங்கிரி யுக்மம் தாமர புஷ்பத்துக்கு சமானமாக அந்த தாமரையை ஒத்த திருவடி இணைகள் அங்கிரி யுக்மம் திருவடி, இந்த திருவடி அந்த திருவடின்னு இல்ல, ரெண்டு திருவடிகளும் தாமர புஷ்பம் மாதிரியே இருந்துருக்குன்னு சொல்லி சொன்னமான, அப்போ உவமான உவமையாக சொல்லுவது தாமர புஷ்பம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு உயர்வு சொன்னதா ஆயிடும். வஸ்துதா பார்த்தோம்னா பெருமாளுடைய திருக்கண்களுக்கும் ஆ தாமர தாமரச ரம்யம்னு சொல்ற அந்த சிறிது சிவந்த தாமரை போல அழகியோர்க்க கராகிர காந்தி, அந்த கையினுடைய பெருமாளுடைய பல்லவம் மாதிரி அப்படியே துளிர் மாதிரி இருந்துருக்கு அந்த காந்தி, அந்த உள்ளங்கை பிரகாசம் எப்படி இருக்குன்னா சகச்சகையில உள்ளங்கை இருந்துருக்கு. அந்த நுனியில பார்த்தோம்னா அந்த நகத்துலாம் பார்த்தோம்னா அந்த சேப்பு ஓடுறது சிகப்பு இது ஓடுறது, அதை பார்த்தோம்னா தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்குன்னு திருஷ்டாந்தத்துல மூணு இடத்துல தாமர புஷ்பத்தை சொல்லி சொல்றோம். ஆனா ஆழ்வாருக்கு எல்லாரும் நாம சொல்றோம் கட்டுரைக்கல் தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா, நின் கண் பாதம் கை ஒவ்வா, அப்படியே ஆழ்வார் பாசுரத்தை இங்க கொண்டு வந்திருக்கு. அம்போ ருகாட்சம் அரவிந்த நிபங்கிரியுக்மம் ஆதாம்ர தாமரத ரம்யகராக்ர காந்தி, அப்படியே மூணு பாணிபாத வதனே க்ஷண சப்தை அம்புஜான்யபதி சன்வரதத்வம் பாணிபாத வதன ஈட்சண சப்தைன்னு சொல்லிட்டு பெருமாளுடைய திருக்கைகள் திருவடிகள் திருமுக மண்டலம் திருக்கண்கள் நாலா சொல்லி அந்த இடத்துல சொல்ற அம்புஜான் நெபதிசன் வருது எல்லாமே தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லி அங்க மங்களாசாசனம் பண்ற. அதே மாதிரி இந்த இடத்துலயும் மங்களாசாசனம் பண்ற. கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா, பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னா கட்டுரைத்த நன்பொன்வன் திருமேனி ஒளிவாது, அப்படியே பார்த்தோம்னா சொர்ண சாயா இருந்துருக்கு. பெருமாள் சொல்லச்சு பெருமாள் எப்படி இருந்துருக்கார் அப்படின்னா வந்து மொத்தமே தங்கமயமாக இருந்துருக்கு. ஹிரண்ய கேசகா ஹிரண்ய ஸ்மஸ்ரு ஆப்ரண காத்து சர்வகேவ ஹிரண்யான்னு சொல்லி அங்க பெருமாள் நகத்திலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் எல்லாமே சொர்ணம் மாதிரி இருந்துருக்கு, தங்கம் மாதிரி இருந்துருக்குன்னா எல்லாம் சொல்லச்சு அந்த அப்படியே சொர்ண சாய் இருக்கு பல பல பலான்னு பெருமாள் சேவை சாய்க்கிறேர் அப்படின்னு எல்லாம் நாம சொல்றோம். இங்கேயும் உபமானமா சொன்ன தாமர பொண்ணுக்கு ஒரு விசேஷம் சொல்லிடுறோம். பெருமாள் திருமேனி அதை காட்டிலும் கொஞ்சம் குறவு மாதிரி ஆயிடுறது. ஆழ்வார் பெருமாள் திருமேனிய எந்த விதத்திலையும் குறைக்கிறதுக்கு இஷ்டப்படல. கட்டுரைத்தனன் பொன் உன் திருமேனி ஒளிவாதே,
அப்படியே இந்த பத்தர மாத்து தங்கம் உருக்கி கொட்டின அந்த தங்கம் தங்கம் இருக்க அதனுடைய பிரகாசம் உன் திருமேனி ஒளி ஒவ்வாதே. எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய காந்திக்கு சமானமாக ஆகாது. வேதம் சொன்னா சொல்லியும் போட்டோம். வேதம் சொல்றது ஹிரண்ய கேசா ஹிரண்ய சுவசுருகு ஆப்ரணகா சர்வேவ ஹிரண்யான்னு எல்லாம் சொல்லி சொல்லிச்சு. அது வேதம் சொன்னா சொல்லட்டும், வேதம் கூட தெரியாதுதான் சொல்றது. உமக்கு சமானமாக உம்முடைய திருமேனி அழகுக்கு அது சமானமா ஆகாது. சரி, எனக்கு ஒண்ணுமே தெரியாத பெருமாளை நான் என்ன சேவிச்சுதான் வந்திருக்கேன், பெருமாள் எப்படி எழுந்தருளிருப்பேருன்னு என்ன மாதிரி இருக்கிறவர்களுக்கு யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. ஏதோ ஒரு திருஷ்டாந்தம் சொல்லிதானே சொல்லணும், லோகத்துல இருக்கிற வஸ்துக்களை சொல்லிதானே எனக்கு திருஷ்டாந்தம் காண்பிக்கணும். அமெரிக்காவில் எப்படி குளிர் இருக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும், டெல்லி குளிர் மாதிரி 10 பங்கு குளிர் இருக்கும்னு சொன்னாதானே எனக்கு புரியும். எனக்கு தெரியாது, எனக்காக என்ன பண்றது அப்படின்னா, ஒட்டுரைத்து யுகுலகு உன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் பற்கன் பொற்கொன்றே பொற்கென்றே காட்டுமால் பரஞ்சோதி. ஒட்டுரைத்து இவ்வுலகு உன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும், ஏதோ ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி இந்த லோகம் மொத்தம் உன்னை ஸ்தோத்திரம் பண்றத, இந்த ஸ்தோத்திரம் பண்றது எல்லாமே அவாவா மனசுல பட்டத சொல்ற வார்த்தையே தவிர எதுவுமே உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு உன்னுடைய திருமேனி திவ்யாவயவங்களுக்கு சமானமாக இவையெல்லாம் ஒத்ததாக இருக்கிறதாக சொல்லவே முடியாது. மனசுல பட்ட பிரகாரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான்னு ஆழ்வார் முடிச்சுட்டேன். அததான் இந்த இடத்துல சொல்ற, ஆதாம்ரதாஹமரச ரம்யகரக்ரகாந்தி. அது பார்க்கணும், அந்த பெருமாளுடைய அந்த திரு கைகளை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற அடைய மனசுல படுறத சொல்லிடுறேன் நானு. இதுல நாவல் பாக்கத்துல ஐயா சுவாமி எழுந்து அவருடைய அந்த திருக்கைகள் திருவடிகள் இந்த போட்டோ பார்த்தா கூட தெரியும். அதுல வரச்சே பார்த்தோம்னா இப்படி கை அப்படி விரிச்சுட்டு இப்படி இதுவா இருக்கும், அந்த திருவடியில உள்ளங்கால் தெரியும். அந்த மாதிரி அந்த போட்டோ ஒரு சில பெரிய மனுஷா சில பேர் வந்துட்டு ரேழி தண்ணில சுவாமி எழுந்தே இவெல்லாம் கீழே உட்காந்து சுவாமியோட பேசியிருந்தா. அதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவரை போய் பார்த்தேன் நான். அவரை பார்க்கச்ச அவர் சொன்ன இந்த போட்டோ சுவாமியினுடைய போட்டோவை அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்த உடனே அது நல்லா பார்த்தேன் கலர் போட்டோ. அதை பார்த்த உடனே இந்த சுவாமியினுடைய திருமுக மண்டலம்லாம் எனக்கு ஞாபகம் வரல, என் மனசுல பதிஞ்சது மொத்தம் அந்த திருவடி ஒண்ணுதான். நான் அந்த ரேழி தென்னையில கீழே உட்காந்துருந்தேன், சுவாமி திருவடி இப்படி அந்த உள்ளங்கால் வெளியில தெரியற மாதிரி அங்க சுவாமி எழுந்திருந்த. எனக்கு இன்னமும் மேல திருமுக மண்டலம்லாம் சேவிக்க மேல பார்க்கணும், அந்த திருமணியை சேவிக்கணும்ன்ற எண்ணமே வரல. என் திருஷ்டி முழுக்க அந்த திருவடியிலயே அந்த உள்ளங்கால்லயே இருந்தது. இப்படி ஒரு சகசவேல்னு இப்படி எல்லாம் கூட ஒரு திருவடி இருக்குமா, ஒரு கால் அது தம் பாஷையில சொல்லச்சே கால் இப்படி எல்லாம் இருக்குமா, இது என்ன பெருமாள் மாதிரி இருக்கிற சுவாமி அப்படின்னு நினைச்சிருந்தேன். அந்த போட்டோ அப்படியே காண்பிக்கிறதுன்னு சொல்லி சொன்ன. அது ஒரு அபிமான விசேஷம், பிரதிபத்தி விசேஷம், பக்தி விசேஷம், ஆச்சாரியால் இடத்துல வச்சிருக்கிற பக்தி விசேஷம். அந்த மாதிரி பக்தி எல்லாம் எல்லாருக்கும் வர்றது சுலபம் இல்லை. ஆனா அவர் சொன்னது எதுவும் பொய் கிடையாது, அவருடைய அனுபவம் சத்தியமான அனுபவம். அவர் சொன்ன பிற்பாடு நமக்கு தோன்றது இப்படி எல்லாம் வாஸ்தவம் தான் சுவாமி எழுந்தருளிருந்தேன்னு ஆழ்வாரும் சாதிக்கிறார். இப்படி பெருமாளை மங்களா சாசனம் பண்ணச்சே யார் யாருக்கு என்ன படுறதோ படுறதை கொண்டு திருஷ்டாந்தமா சொல்றாளே தவிர எதுவுமே பெருமாளுடைய திவ்யாவைவ சௌந்தரியத்துக்கு ஈடாக ஆகாது அப்படின்றதுதான் நிதர்சனம். அம்போருகாட்சமரவிந்த நிபங்கிரியுக்மம் ஆதாம்ரதாமரச ரம்யகரக்ரகாந்தி கங்காலகம் பிரமர விப்ரமகாய காந்தி. கங்காலகம் அதாவது பெருமாளுடைய பெருமுக மண்டலத்துல மினிச்சி மையர்னு சொல்லி சொல்லுவா. அதாவது சுவாபாவிகமாகவே சில முடிகள்லாம் அங்க இருக்கிறது வந்து சின்ன சின்னதா இருந்துட்டு இருக்கும், அது நெத்தியெல்லாம் இப்படி பரவி இருந்துட்டு இருக்கும்.
பெருமாள் திருமுக மண்டலம் தாமிர புஷ்பம் மாதிரி இருக்குன்னு சொன்ன பிற்பாடு, ஒரு ரசவத்தாக மதுவோட தேனோட சேர்ந்திருக்கிற தாமிர புஷ்பத்தை வண்டு மொய்க்காது இருக்குமான்னா? வண்டு மொய்க்கும். இது கண்ணங்கரேல்னு இருந்துருக்கிற கேச பாசங்கள் திருக்குழல் கற்றை, அதுலயும் சின்ன சின்னதா இருந்துருக்கிற ஒன்னு ஒன்னா தெரியற மாதிரி இருந்துருக்கிற திருக்குழல் அந்த இடத்துல, அந்த திருமுக மண்டலத்துல. அதை பார்த்த உடனே இந்த தாமர புஷ்பம் அலர்ந்த தாமர புஷ்பத்துல வண்டுகள் சூழ்ந்திருக்க மாதிரி இருந்துருக்கான். பிருங்காலகம் அலகம் அப்படின்றது பெருமாளுக்கு ஏற்பட்டதான ஒரு, அதாவது எல்லாரும் விசேஷமா கொண்டாடுறது தான் அது. அந்த அலக்கத்தை சொல்லி பிருங்காலகம்னு சொல்லி சொல்றார். பிரமர விப்ரம காய காந்தி, அந்த பரபாகத்தை சொல்லி சொல்றார். பெருமாளுடைய திருமேனி வண்டுகள் மாலை மாதிரி இருந்துருக்கு. அதாவது பரபாகத்துக்கு பரபாகம்னு சொல்லி சொல்லச்ச என்னன்னா, நிலமேக சாமலனாக பெருமாள் எழுந்திரள் இருந்துருக்க, அவருடைய காந்தி பெருமாளுடைய திருமேனியினுடைய காந்தி ஆச்சரியமாக இருந்துருக்கு. அந்த நீலமேக சாமலனாக பெருமாள் எழுந்திருக்கே பீதாம்பரத்தை சாத்திண்டு இருந்துருக்க, அது ஒரு சுவாரஸ்யம். செங்கமல பூவில் தேனுண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளமாய் இமைப்ப. இந்த திருமுக மண்டலத்தை மொத்தமா வந்து வருதான். அந்த வண்டுகள்லாம் எப்படி வந்து தேன் உண்ணும், தாமர புஷ்பத்துல தேன் உண்ணுவது போல அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல அந்த குழல் கற்றைகள்லாம் அப்படியே தனியா வந்து இருக்கிறத பார்த்த உடனே ஆச்சரியமான ஒரு சேவை அது. அப்போ அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவர் திருமேனியும் அதே மாதிரி இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த எம்பெருமானை பார்த்தமானா சேவிச்சமானாலே அந்த செங்கமல பூவுல தேன் உண்பதற்காக வண்டுகள் படிந்திருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கு. அவ்வளவு ஆச்சரியமா சேவை சாய்க்கிறார் பெருமாள். அந்த பெருமாளுக்கு ஒரு பெருமாளுக்கே அசாதாரணமானது பீதாம்பரம். பீதாம்பர தரத்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதான்னு சொல்லி சொல்ற பாகவதத்துல சொல்லச்சே பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் திருவாயிர்பாடியில இருந்துருக்கிற ஆய்ச்சியர்கள்லாம் கண்ணனோட ராத்திரியெல்லாம் குறவை கூத்து ஆடுற, திடீர்னு பார்த்தா கண்ணனை காணாத போயிட்ட, எல்லாரும் கண்ணனை காணுமே கண்ணனை காணுமேனு அப்படியே ஏங்குறா. கண்ணன் என்ன தெரியலையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள சில சந்தேகம், யாரோ நம்மளை காட்டுல விட்டுட்டு யாரோ ஒரு பெண்மணியை அழைச்சிட்டு அவ ரெண்டு பேரும் தனியா போயிட்டாளன்னு பாக்குறா. அந்த காலடி எல்லாம் வழி பார்த்துட்டு தடத்தெல்லாம் பார்த்துட்டு போறா. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல அதுவும் இல்லை. அப்ப கண்ணன் எங்க போயிட்டாரே தெரியலையே தெரியலையேன்னு அந்த கோபிகைகள் எல்லாம், கோபிகா கீதம்னு பாகவதத்துல வரும் அற்புதமானது, கதர்றா. அவளுக்காக பெருமாள் மறுபடியும் சேவை சாய்க்கிற. அப்ப சமைக்கச்சே பீதாம் தாசாம் ஆவிரபூ சௌரி ஸ்மயமான முகாம்புஜ பீதாம்பரதரத்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மத அப்படின்னு சொல்லி அந்த பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுண்டு மன்மத மன்மதனாக அந்த எம்பெருமான் சேவை, மன்மதனுக்கும் மன்மதனாகன்னு சொல்லி லோகத்துல அழகான வஸ்துன்னு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா மன்மதனு தான் சொல்லணும். அது மன்மதனுக்கெல்லாம் இவர் மன்மதனாக இருந்துருக்கார். அப்படிப்பட்ட எம்பெருமான் சொல்லி அங்க மகரிஷி மங்களாசாசனம் பண்றார் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை. அந்த மகரிஷியினுடைய அப்படியே வார்த்தையை இங்க கொண்டு வர, பீதாம்பரம் வபுகு பீதாம்பரம் அதஹா வபுகுன்னு அந்த பீதகவாடையோடு எழுந்திரல் இருக்கிற அந்த எம்பெருமான் திருமேனியை, பயம் ஸ்தவாம நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக, எங்களுக்கு வாய்படைத்த பயன் கிடைக்கட்டும் என்பதாக சொல்ற. அம்போருஹாட்சமரவிந்த நிபங்கிரியுக்மம் ஆதாமிரதாமரசரம்யகராக்ரகாந்தி. இது தாமர புஷ்பம் மாதிரி இருக்குன்னு சொல்லச்சே ஆழ்வார் சாதிச்சுட்டு போயிட்டார். யாருக்கு என்ன தெரியுமோ அதுதானே திருஷ்டாந்தமா சொல்ல முடியும். ஆகையால அந்த ரீதியில இந்த இடத்துல வந்து பட்டுரையாய் பொற்கன்றே காட்டுமால் பரஞ்சோதின்னு சொல்லி ஆழ்வார் சாதிச்சுட்டு போயிட்டார். இதே ஆழ்வானே சுந்தரபாகு ஸ்தவத்துல எல்லாரும் சொல்றான் பெருமாளுடைய திருக்கண்கள் தாமிர புஷ்பம் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றான். அதீர்க்கம் அப்ரேம துக்கம் க்ஷணோஜ்வலம்
நோரமந்தரணிய பசியதாம் அனுப்ஜமப்ஜம் கதம் நிதர்சனம் வனத்ரிநாதஸ்ய விசாலயோர்த்ருஷோ. உலகத்தாரெல்லாம் சொல்லின்னு இருக்கா, பெருமாளுடைய திருக்கண்கள் தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்குன்னு சொல்றா. அதீர்க்கம், பெருமாளுடைய திருக்கண்கள் மாதிரி அவ்வளவு பெருசா நீண்டவாக இருக்கிறதான் தாமிர புஷ்பம். இதுல ஒரு அஞ்சு அஞ்சு ஹேத்துவ சொல்ற, அஞ்சு காரணங்களை சொல்லி சொல்ற, பெருமாளுடைய திருக்கண்களை தாமரப்பூவுக்கு சமானமாக சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக. திருக்கண்கள் அளவு நீண்டதாக இல்லை, அதீர்க்கம். அப்ரேம துக்கம், அந்த பெருமாளுடைய திருக்கண்களை சேவிக்கச்சேயே அங்க சுவாகத்தவதார நேத்திரம்னு மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். ரங்கநாதனுடைய திருமுக மண்டலம் அந்த திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா, வாவான்னு கூப்பிடுற, உனக்கோசம் தான் நான் இங்க படுத்துட்டு இருக்கேன், நீ வரலையே வரலையேன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி தேவநாதனுடைய திருக்கண்களை மங்களாசாசனம் பண்ணச்சே அனாமய வாக்கிய கர்ப்பகின்னு அந்த கண்ணாலேயே நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட திருக்கண்களோட சேவை சாய்க்கிறேன்னு சொல்றார். தாமர புஷ்பத்தை பார்த்தா அதெல்லாம் சொல்றதுன்னா அந்த மாதிரி தெரியுறதுன்னா பிரேமைய தெரிவிக்கிறதுன்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பிரேமையை அதை தெரிவிக்கிறதுன்னு. அந்த கண்ணு ஒன்றும் தாமர புஷ்பம் ஒன்றும் புலப்படுத்தல, பெருமாளுடைய திருக்கண்கள் தான் புலப்படுத்துறது. ஆகையால தாமர புஷ்பத்தை பெருமாளுடைய திருக்கண்களுக்கு சமானமாக சொல்லக்கூடாது, ஓமையாக சொல்லக்கூடாது. சனோஜ்வலம், எப்பயோ பகல் போது அது விகசிச்சு இருக்கு, மலர்ந்திருக்கு, இரவுல கூம்பி போயிடுறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல இருக்கு, ஒரு காலத்துல மலர்றது, ஒரு காலத்துல குவியறது, அப்படிலாம் இருக்கு. அந்த மலர்வது குவிவது என்பது இல்லாமல் எல்லா சமயத்திலையும் விகசிச்சுட்டே இருக்கிறதுன்றது எம்பெருமானுடைய திருக்கண்கள். ஆகையால தாமர புஷ்பத்தை கண்ணுக்கு உபமானமாக சொல்லக்கூடாது. கணோஜ்வலம் நச்சோரம் அந்தகரணசிய பசியதாம், பாக்குறவாளுடைய மனச அப்படியே பிழிஞ்சு எடுத்துடுற மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி போய் தேவைப்பெருமானை சேவிச்சோம்னாக்கா அப்புறம் சேவிக்கலையே சேவிக்கலன்னு. ஒரு வாட்டி போய் அமுதனை சேவிச்சோம்னா அந்த பச்சைக்கல் கிரீட்டத்தோட சாருங்க சமைச்சுண்டு பஞ்சாயுதத்தோட அமுதனை சேவிச்சோம்னாக்கா அப்படியே நம்ம மனசு அப்படியே கொள்ளை கொண்டு போட்டு, அப்படிலாம் ஒன்றும் தாமர புஷ்பம் நம்ம மனசுல எந்த விதமான மாறுபாட்டையும் ஏற்படுத்தல. அனுப்ஜம், அனுப்ஜம் அப்படின்னு சொல்றது, இது இந்த ரிஜு உப்ஜம்னு சொல்றது என்னன்னா, இது கோணலா இருக்கு மூடிக்கிறது. இப்பவும் நேர்மை தான் பிராமணிக்கமாக கருதப்படுகிறது. இப்ப அந்த நேர்மைன்றது வரைச்சே பெருமாளுக்கு இருக்கக்கூடிய நேர்மை, இது வந்து ஒரு உருவகத்துல சொல்லச்சே தாமரை வளைஞ்சி இருந்துட்டு இருக்கு, நேரா இல்லை. பெருமாள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நேர்மைன்ற குணங்கள், பிராமணிக்கம்ன்ற குணம்ன்றது அங்க இருந்துருக்கு. அப்ஜம்னு கதன் நிதர்சனம், இதை போய் தாமிர புஷ்பம் போய் இது எப்படி பெருமாளுடைய திருக்கண்களுக்கு ஒரு நிதர்சனமாக ஆக கடவுதுன்னு சுந்தரபாகுஸ்தவத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. ஆனா சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சொல்ற, பிராகிருத்தமாக இருந்துருக்கிற பிராகிருத்தமா இப்ப லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்குமே, இந்த தாமர புஷ்பத்தெல்லாம் பெருமாளுடைய திருக்கண்களுக்கோ பெருமாளுடைய திருவடிக்கோ திருக்கரங்களுக்கோ இதுக்கெல்லாம் ஓமானமாக சொன்னதாக சொல்லக்கூடாது. தன்னாபி நாளீகினி நாளீக ஸ்பிருகணீய சௌரபமுகா வாச்சான யாச்சாமகேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தன்னாபி நாளீகினின்னு பெருமாளுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்ற அந்த தாமர புஷ்பம் இருந்துருக்க, அந்த தாமர புஷ்பத்துக்கு இந்த தோஷங்கள்லாம் எதுவுமே கிடையாது, அதை திருஷ்டாந்தமா வச்சுருக்கேன்னு சொல்லி அதை சமர்த்தனம் பண்ற. அந்த ரீதியில அம்போருஹாட்சம் அரவிந்த நிபாங்கிரி யுக்மம் ஆ தாமிரதம தாமர, இதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம், அந்த தாமர புஷ்பத்துக்கு முதல்ல அம்போருகன்ற சப்தத்தை திரு கண்களுக்கு சொல்லச்சே சாதிச்சார். அரவிந்த நிபம்னு அரவிந்தம்னு திருவடிக்கு சமானம் சொல்லச்சு, அதே தாமர புஷ்பத்தை சொல்ற. தாமரசம்னு சொல்லிட்டு மூணாவதா சொல்லச்சு இன்னொரு தாமரத்துக்கு பேரு, அந்த தாமர புஷ்பம்னு நாம சொல்றோமே அது, அது அதை சொல்லி சொல்லி சொல்ற. இப்படி ஆழ்வான் எல்லா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு
இதை சொல்லி அந்த தாமர புஷ்பத்துக்கு பல பேர்ல இருக்கும் இல்லையோ, அந்த பல பேர்களையும் சொல்லி அதுல சில மூணு பேரையும் சொல்லி சொல்ற. இங்கேயும் ஆழ்வாருடைய மங்களாசாசனம் தான் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும். என்னன்னா, செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம், செந்தாமரை அடிக்கல் தாமரை செங்கனி செங்கமலம், அந்த தாமரை கமலம் அப்படின்றதெல்லாம் அந்த சப்தத்தை மாத்தி மாத்தி பிரயோகம் பண்ணிருக்க மாதிரி எங்கேயும் அவரே தாமர புஷ்பத்துக்கு பல சப்தங்கள் இருக்கிறதுனால அந்த சப்தங்களை சொல்லி அது ஒரு சாகித்யத்துல ஒரு ரசத்தையும் ஏற்படுத்தி மங்களாசாசனம் பண்ற. இப்படிப்பட்ட மங்களாசாசனம்ன்றது ஆழ்வானாலதான் பண்ண முடியும். ஆழ்வானுடைய சீசக்தியை கொண்டு நாம எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகங்களை சேவிச்சோம்னாக்க அதுல நமக்கு வரக்கூடிய ஈடுபாடு அற்புதமானது. ஆக இன்னைய தினத்துல ஆழ்வானுடைய சீசக்தியை கொண்டு எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கும்படியான அனுபவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். அம்போருஹாட்சமரவிந்த நிபங்க்ரயுக்மம் ஆதாம்ரதாமரசரம்யகராக்ரகாந்தி பிருங்காலகம் பிரமரவிப்ரமகாயகாந்தி பீதாம்பரம் வபுரதஸ்து வயம் ஸ்தவாமா. கவிதா அதஹா வபுஹு அப்படின்னு சொல்லச்சு. அதஹா அப்படின்னா கீழே சொன்ன திருமேனின்னு அர்த்தம். வபுகுன்றது திருமேனி. இது எல்லாமே வப்புகு வப்புஷி வப்பும்ஷின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருமேனிய மங்களாசாசனம் பண்றதுனால நபும்சங்கலிங்கத்துல பிரயோகம். அம்பௌருகாட்சம் அங்கு யுக்மம் இப்படி எல்லாம் சொல்லிச்சு நபும்சங்கலிங்கத்துல பிரயோகம். இதெல்லாம் பீதாம்பரம் வபுரதஸ்து வஜம் ஸ்தவாம கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.